அப்பா அப்பா ஏய் என்னப்பா அப்பா கருப்பு பணத்தலாம் மீட் நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா ஏய் அப்படியாப்பா அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேலை கிடைச்சிச்சுப்பா ஏய் என்னப்பா சொல்றே நிஜமா வா அப்பா ஏய் இந்தரா நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா கனவா கனவுதான்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது தமிழ் குரலின் மைப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமதி ஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திருப்புனை வளவன் வணக்கம் ஒரு பக்கம் பாஜகவினர் நாங்கள் புகழ் பெற்ற வேட்பாளர்கள் அதாவது பிரபலமானவர்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க நம்முடைய மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க எலெக்ஷனை பேர் பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட பணம் இல்லை நான் ஒன்றும் அந்த அளவுக்கு இப்போ செல்வாக்குன்னு அவங்க குறிப்பிடல பணம் இல்லைங்கிறதுனால எலெக்ஷன்ல நிற்கல என்னை வந்து தமிழ்நாடு ஒரு ஆந்திராவில் கண்டெஸ்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாங்க நம்ம அதை எப்படி பார்த்துக்க வேண்டியது சார் அப்போ எலெக்ஷன் ஒரு காஸ்ட்லி அஃபேருங்கிற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்களா இல்லை எலெக்ஷன் காஸ்ட்லி அஃபேருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு அவங்க வந்துட்டாங்கிறத புதுசாக ஒன்றும் சொல்லலை ஆனால் இன்னொன்று எனக்கு என்ன தெரியுதுன்னா ஒன்று நாங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக போடுவோம் ஆனால் நீ பாட்டுக்கு போய் எலெக்ஷன் நின்னா உன் செலவில் நாங்கள் செய்ய மாட்டோம்னு கட்சியே சொல்லிடுச்சு அதான் அர்த்தம் வேற என்ன அர்த்தம் நீ போய் எல்லா பிரச்சாரமும் பண்ணு ஆனால் ராமந்தீர் கோயிலுக்கு மட்டும் நீ வர வேண்டாம் நீ அங்கே தமிழ்நாட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு தானே செஞ்சாங்க அது மாதிரி தான் இதுவும் இல்லை அதுதான் பலர் எப்படி விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அந்த பக்கம் டாக்டர் பரக்கல பிரபாகர் அவர்கள் அவர் சில விஷயங்களை சொன்னார் அதுக்கு மீன் மெட்டீரியல் போல் அவங்க மாற்றிட்டாங்க அவர் சொன்னது பிக்கஸ்ட் ஸ்கேம் அப்படின்னு அது பிக்கஸ்ட் இல்லை மற்றதெல்லாம் ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இப்போ அவங்க தமிழ்நாட்டுக்கு சிறப்பு பேச்சாளராகவும் மத்திய நிதியமைச்சர் வராங்க ஆல்ரெடி அவங்க சென்ட்ரிக்காக தான் முதலமைச்சரும் சரி அல்லது இளைஞர் நலத்துறை அமைச்சரும் சரி பேசிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வர்றது எந்த அளவுக்கு இங்கே ஈல்டாக அல்லது மக்களுக்கு போய் சேரும் பார்க்குறீங்க திமுக உழைக்கிறது இருக்கட்டுங்க பாஜக வந்து திமுக வெற்றி பெறணும்னு கடுமையாக உழைக்கிது ஆளுநர் வச்சு இல்லாத கிறுக்குத்தனங்கள்லாம் பண்ண வைக்கிறது அடுத்து இவங்க நிர்மலா சீதாராமன் இதில் வந்து திமுக என்ன செஞ்சுருந்த அரசு ஒன்றுமே செய்யலை வெள்ளத்து சமயத்தில்னு சொல்லி சொன்னவங்க அதுக்கப்புறம் தேவையே இல்லாமல் கோயிலுக்கு போனீங்கன்னா தட்டில் போடுங்க அர்ச்சகர் தட்டில் போடுங்க காசை எதுக்கு உண்டியில் போடுங்கன்னு சொல்லி கேட்டவங்க இப்படிப்பட்டவங்களை இங்கே அனுப்பி வச்சாங்கன்னா அதெல்லாம் திமுகவுக்கு துணை புரிகிறது தானே அதனால் இப்போ இவர் தான் சொல்லணும் இபிஎஸ் தான் சொல்லணும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் கள்ள உறவு இருக்கிறது இந்த திமுக ஜெயிக்க பாஜக நிறையா பண்ணிட்டு ஆல்ரெடி அந்த நரேட்டிவ்க்கு அவர் இப்போதான் ஸ்லோவாக வர ஆரம்பிக்கிறார் அவர் பாஜகவை அஃபண்ட் பண்ணலை அதுதான் எப்படி பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் ஆகுதுன்னா நீங்கள் பாஜக கூட இருக்கீங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒவ்வாத விஷயம்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பழி போடுறாங்களோ திமுக அதிமுக சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க மக்களுக்கு உண்மை தெரியும் இவங்களுக்கு இந்தியாவிலேயே பாஜகவுக்கு உள்ள மிகப்பெரிய விரோதி வந்து திமுக தான் ஏன்னா கொள்கை ரீதியாக இவர்கள் கூறுகின்ற ஒரு கொள்கையை மறுதளித்து உறுதியாக நிற்கிற கட்சி திமுக தான் திமுக கட்சிட்டு வந்து 1000 குறை எந்த கட்சியில் குறையில்லை அந்த கட்சியுடைய குறைகளை பற்றி விமர்சிக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனால் நம்ம எல்லோருக்கும் இன்னொரு உரிமையும் இருக்கிறது மிகப்பெரிய உரிமை இருக்கிறது நம்முடைய பர்த் ரைட் நாம் அனைவரும் பிறவியல் ஒப்பானவர்கள் அப்படிங்கிற பர்த் ரைட் நமக்கு இருக்குது அதை எதிர்த்து நிற்கிறவங்களை எதிர்த்து நிற்கிறது திமுக அதனால் திமுக வந்து இவங்களுக்கு பாஜகவுக்கு சித்தாந்த ரீதியான மிகப்பெரிய விரோதி இந்தியாவிலேயே திமுக தான் ஏன்னா எல்லா கட்சிக்குள்ளேயும் வந்து ஹிந்துத்துவ ஆட்கள் இருக்காங்க எல்லா கட்சியிலையும் அந்த ஹிந்துத்துவ ஆட்களை கட்சியுடைய தலைமை வந்து ரொம்ப கண்டிக்கலை ரொம்ப கண்டிச்சா சரி நமக்கு வந்து எலெக்ஷன்ல இடைஞ்சல் வருமோன்னு நினைக்கிறாங்க இந்த ஒரு கட்சி தான் ஹிந்துத்துவாவுடைய தீமைகளை பற்றி வெளிப்படையாக பேசுகிறது அந்த தீமைகள் இந்த நாட்டிற்கு ஆபத்தானவை என்று உறுதியாக நம்புகிறது அதனால இவங்க தான் ரியல் எனிமி நம்பர் 1 பிஜேபிக்கு வந்து திமுக தான் அதனால திமுகவுக்கும் பிஜேபிக்கும் உறவுன்னு யார் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அவங்க கூட இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி தே வில் கீப் குட் ரிலேஷன்ஸ் மாநில அரசும் ஒன்றிய அரசும் சண்டை போட முடியாது அதனால அவங்க கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி பிரதமர் வந்தாருன்னா அவர் போய் வரவேற்க வேண்டிய கடமை முதல்வருக்கு இருக்கு ஆளுநராக ஒருவர் நியமிக்கப்பட்டார் என்றால் அவரை போய் வரவேற்கிற கடமை முதல்வருக்கு இருக்கு அதெல்லாம் சரியா செய்வாங்க ஆனால் சித்தாந்தத்தில் வந்து ஒன்றா போக மாட்டாங்க சித்தாந்த ரீதியாக திராவிட கட்சி நீதி கட்சியிலிருந்து ஆரம்பிச்சு காமராஜர்
இவர் ஓமந்தூர் ரெட்டியார் இவங்க எல்லாரும் கண்டினியூ பண்ணி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணாங்களே, அது வந்து நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் அப்படிங்கிற கொள்கை அடிப்படை. ஆனால் இவங்க சொல்கிறாங்களே பிஜேபியுடைய பாலிசி இருக்கு பாருங்க, பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கொள்கை வச்சிருக்காங்களே, ஏழைகள் எளியவர்கள் எக்கேடு கேட்டால் எங்களுக்கு என்ன, முதலை கண்ணீர் மட்டும்தான் வடிப்போம் அப்படிங்கிற கொள்கை உள்ளவர்களாக தோற்றம் அளிக்கிறாங்களே. இவங்களோடு ஒப்பிடும்போது திமுக இன்னைக்கு நடக்கிற எலெக்ஷன் வந்து, நான் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் அரசியல் தீவிரமான ஒரு நண்பர், அவர் வந்து எங்கிட்ட கேட்டுவோ சொன்னேன், ஒரு குழுமம் ஒரு ஃப்ரண்ட்டு தோற்று இன்னொரு ஃப்ரண்ட்டு வர்றது, அல்லது ஒரு ஃப்ரண்ட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட் இன்னும் தொடர்ந்து வர்றது அப்படிங்கிற சாதாரண ஜனநாயக நடைமுறை அல்ல. இந்த நாட்டின் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டுமா அல்லது இந்த நாட்டில் சர்வாதிகாரம் முழுக்க முழுக்க நுழைந்து விட வேண்டுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற தேர்தல், அவ்வளவு முக்கியமான தேர்தலில் வந்து ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க ஆன்டி பிஜேபியாக தான் இருப்பாங்க. அந்த ஆன்டி பிஜேபின்னு போனால் ஏன் ஓட்டு வீணாக கூடாதுன்னு நினைக்கிறவங்க பிஜேபிக்கு எதிரான ஃப்ரெண்ட்டுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. சிம்பிள் கால்குலேஷன். இது தவிர வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? சின்னங்கள் கொடுப்பதில் என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கிறது, மாற்று கூட்டணி எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னமும் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க, சுயேட்சை எதை கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான இருக்கிறது. குறிப்பாக மதிமுக விசிகாவுக்கான அந்த விஷயங்கள், இவர்களை விட ஜே கே வாசன் தமாக கடந்த முறை ஒன்றும் பெரிதாக கூடுதலாக எடுத்து விடவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். என்ன மாதிரியான விஷயங்கள்னால இந்த தாமதம் அல்லது திட்டமிடப்பட்ட தாக்குதல் அவங்க சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வந்து தேசிய அளவிலான கட்சி அல்லது மாநில அளவிலான கட்சி அப்படின்னு அங்கீகரிக்கப்படும்னா, தேசிய அளவிலான தேர்தலிலோ அல்லது மாநில அளவிலான தேர்தலிலோ, அதாவது நாடாளுமன்ற தேர்தலிலோ அல்லது சட்டமன்ற தேர்தலிலோ ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அப்படின்னா தான் அந்த கட்சி வந்து அங்கீகரிக்கப்படும். அந்த அங்கீகாரம் தொடர்ந்து இருக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் அவங்க தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ மதிமுக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டும் அந்த குறிப்பிட்ட இது வந்து இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுடைய சிம்பல் வந்து இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட சிம்பல் வந்து, இதை ஒரு சிம்பிளை ஒரு கட்சியை கொடுத்துட்டாங்கன்னா அது ரிசர்வ்டு சிம்பிள்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் அதை வேறு யாருக்குமே கொடுக்க முடியாது, எந்த சுயேட்சைக்கும் அதை கொடுக்க முடியாது, இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் கொடுக்க முடியாது. இப்போது நேற்று வரைக்கும் இவங்களுக்கு இருந்த மதிமுகவுக்கு இருந்த சிம்பல் மாம்பழ சின்னமா, இது அவங்களுக்கு என்ன சின்னம், பம்பர சின்னம் வந்து, ஆமாம் அந்த பம்பரம் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த சிம்பல் ரிசர்வ்டு சிம்பிளாக இல்லாமல் போயிடுது. ஏன்னா குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் அவங்க பெறலை, அதனால அது வந்து ஃப்ரீ சிம்பிள் ஆயிடுது. இந்த ஃப்ரீ சிம்பிளை அவங்க யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எந்த சுயேட்சை வேட்பாளருக்கும் கொடுக்கலாம். இப்போ இவங்க வந்து மதிமுக வந்து சுயேட்சை வேட்பாளராகத்தான் கருதப்படுவார்கள், ஏன்னா அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. அப்போது சுயேட்சை வேட்பாளர்களில் நாலு பேர் பம்பரம் கேட்குறாங்கன்னா அந்த நாலு பேரில் யாருக்கு பம்பரத்தை கொடுக்கறதுங்கிறது தேர்தல் கமிஷனுடைய டிஸ்கிரிஷன். இப்போ என்னுடைய கேள்வியெல்லாம் இவங்க அந்த பம்பரம் சேர்ந்து இவங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது, அதில் எந்த காரணமும் இல்லை, தடையும் கிடையாது. வாசனுக்கு வந்து அவர் ஏற்கனவே வச்சுருந்ததை கொடுத்துருக்காங்க, இவருக்கு தினகரனுக்கு வந்து ஏற்கனவே வச்சுருந்த குக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, அப்போ இவருக்கு ஏன் கொடுக்க முடியாது, தாராளமாக கொடுக்கலாம், எந்த விதமான தடையும் கிடையாது. இவங்களுக்கு பானை சின்னத்தை வந்து ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்க முடியாது, அதே லாஜிக்கில் கொடுக்க முடியும். இப்போ எதனால் வந்து நமக்கு வந்து தேர்தல் ஆணையத்து மேலே கவலை ஏற்படுதுன்னா, வாசனுக்கோ அல்லது தினகரனுக்கோ உடனடியாக அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த சிம்பலை கொடுக்குறவங்க அவங்களும் இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் தான் சட்டத்தின் முன்னால். அவங்க ஆளுக்கு ஒரு கட்சி வச்சிருக்கலாம், ஆனால் அந்த கட்சிக்கு வந்து குறிப்பிடத்தக்க சதவீதத்தில் வந்து ஓட்டு வரலைன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து ரிஜிஸ்டர்டு சிம்பிள்னு சொல்லி அவங்களுக்கு எதுவும் ரிசர்வ்டு சிம்பிள் எதுவும் கிடையாது அவங்களுக்கு. இப்போது இது வந்து ஃப்ரீ சிம்பிள் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஃப்ரீ சிம்பிளானது அவங்களுக்கு கொடுக்கும்போது மதிமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவர்கள் ஏற்கனவே வைத்திருந்த சின்னங்கள் இன்று சொரி சிம்பலான அந்த சின்னங்களை ஏன் கொடுக்க முடியாது, தாராளமாக கொடுக்கலாம், கொடுக்க மாட்டேன்னு இவங்க சொல்லும்போது இவங்களுடைய நடுநிலைமை தன்மையை பற்றி சந்தேகம் ஏற்படுது. இது ரொம்ப ஆபத்தானது. தேர்தல் ஆணையம் உண்மையான நடுநிலைமை தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தல் ஆணையம் கடந்த 5 வருஷமா அல்லது 9 வருஷம் இவங்க வந்ததுலேருந்து அப்படி ஒன்றும் நடுநிலைத்தன்மை நடக்கலை, இதுதான் உண்மை. போன தடவை நான் சொன்னேன், போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிரதம மந்திரி உள்துறை மந்திரி பேசுகிற சில பேச்சுக்கள் வந்து ஆட்சேபகரமானவை அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் ஆணையர் சொன்னார், அவர் என்ன பாடுவார் லவாசா. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் முடிஞ்சவங்க மறுபடியும் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பாடுபட்டார் நாட்டுக்கே தெரியும். பிரதம மந்திரி வந்து போன தினம் கர்நாடக சட்டமன்ற தேர்தல் வந்து ஜெய் ஸ்ரீ ஹனுமான் சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். அது நிச்சயமா நான் தேர்தல்களை நடத்தி இருக்கேங்கிற முறையில் என்னால் வந்து சொல்ல முடியும், நிச்சயமா அது வந்து தப்பு,
அது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது சந்தேகமே இல்லாமல். அவரு ஜெய்ஸ்ரீ ஹனுமான்னு சொன்னாரா அல்லது ஹனுமானுடைய இன்னொரு பெயரை வச்சு சொன்னாரான்னு எனக்கு தெரியாது, உறுதியா தெரியல. ஆனால் அப்படி மத முழக்கம் எட்டார் அப்படிங்கிறது உண்மை. ஒரு மதத்தின் பெயரை சொல்லி அந்த மதத்துடைய கடவுள் பெயரை சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது. இந்த தேர்தல் ஆணையம் அதை பத்தி என்ன பேசுனாங்க, சத்தமே போடல. அதனால ஏற்கனவே இவங்களை பத்தி எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை கிடையாது. அதனால இவங்க இப்படி இருந்து இதில் வந்து சின்னங்கள்ல வந்து இப்படி செயல்படுறது வந்து என்னுடைய நம்பிக்கையின்மைக்கு மேலும் வலுவூட்டுகிறது, அவ்வளவுதான். சார், இப்ப இந்த கட்சிகள் குறிப்பாக மதிமுகவும் சரி விசிகாவும் சரி இன்னமும் தனி சின்னம் தான், நாங்கள் அதுக்கான ப்ரொட்டஸ்டை எடுப்போம், ஹைகோர்ட்டுக்கு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போவோங்கிற மாதிரி விசிகை தரப்புல சொல்றாங்க. பட் நாட்கள் ரொம்ப குறைவா இருக்கு நமக்கு, 17ஆம் தேதியோட கேன்வாஸ் முடிய போகுது அப்படின்னா இல்ல ஹைகோர்ட் எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் தான் சொல்லுவாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு ஹைகோர்ட் வந்து இந்த அட்வைஸ் கொடுக்க முடியும். அவங்களுக்கு ஏற்கனவே இருந்தது இந்த ஃப்ரீ சிம்பிள் இருக்குன்னா அதை கொடுக்கறதுல என்ன தயக்கம் அப்படின்னு கேட்க முடியும். தேர்தல் ஆணையம் அது எங்களுடைய முடிவுன்னு சொல்லிட்டு யாரும் தலையிட முடியாது. உதாரணமாக பல பேருக்கு ஒன்று தெரியாது, எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது நாமினேஷன் ஃபைல் பண்ணதுலேருந்து ஆரம்பிக்குது. ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் அந்த நாமினேஷனை ஃபைனலைஸ் பண்ணுறாங்கல்ல அந்த தேதியிலிருந்து, அல்லது நம்ம ஃபைல் பண்ணுறதோ அல்லது ஆமாம் வித்ரா பண்ணுறதுக்குன்னு ஒரு தேதி இருக்கும், அதெல்லாம் முடிஞ்சு அந்த எலெக்ஷன் இஸ் செட் இன் டு மோஷன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் சம்மந்தமாக எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த கோர்ட்டுக்கும் யாரும் போக முடியாது. தேர்தல் அதிகாரி வச்சது தான் வருஷன், இதுதான் சட்டம். குறிப்பா நாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை கூட அவங்க முடிச்சுட்டு தான் எலெக்ஷன் கேசஸ் தனியாக எடுப்பாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. சரி, இப்ப திமுக தரப்புல அல்லது ஒரு ஒப்பீனியன் ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன இருக்குன்னா, உதயசூரியன் சின்னத்திலே கண்டெஸ்ட் பண்ணிருங்கல்ல, அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதும் ஈஸி. இப்ப கோளாறாக ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்கன்னா கொண்டு போறது ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. பட் இவங்க தரப்புல அதுல ஃபார்மா நிக்கிறது அப்படிங்கிறது காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படிங்கிற இடத்துக்கு வருதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாம், அதாவது ஃப்ரீ சிம்பிளில் போட்டி போடும்போது அவங்க தங்களை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர்னு சொல்லிக்கிடுவாங்க, ஏன்னா இட்ஸ் ரிஜிஸ்டர்டு பார்ட்டி. அதே மாதிரி இவங்க வந்து மதிமுக உறுப்பினர்னு சொல்லிக்குவாங்க, அதிக ஓட்டு வாங்கிட்டா மறுபடியும் வந்து ஸ்டேட்டை பார்ட்டிங்கிற அளவில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ரெக்கக்னிஷன் இருக்கும், அங்கீகாரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எங்களுக்கு அந்த அங்கீகாரம் தேவைங்கிறதுனால நாங்கள் எந்த சின்னம் கிடைச்சாலும் அதில் போட்டி போட்டு ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறோன்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். திமுக சொல்றதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஏன்னா மக்கள் மத்தியில் சில சின்னங்கள் ஆழ பதிந்து விட்ட பதியப்பட்டு விட்டன அப்படிங்கும்போது அந்த சின்னம் இல்லைங்கும் போது சில குழப்பங்கள் வரும். ஆனால் அந்த குழப்பங்களை மீறி மக்கள் வந்து வாக்கு போட முடியுங்கிறதுக்கு தினகரன் குக்கரை கொண்டு வந்தது தான் சாட்சி. குக்கர் சிம்பிள் கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் குக்கர் சிம்பிளை வந்து அவர் எப்படி பிரபலப்படுத்தினார்னு எல்லாருக்கும் தெரியும். குக்கருக்கு முன்னாடி தொப்பி இருந்தது, பரிசு வெட்டி இருந்தது, அந்த ஆர்டர்ல குக்கரும் வந்தது. பட் அவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். ஏன்னா இப்ப அந்த உதாரணமே இதுக்கு செட் ஆகுமான்னு ஒரு ஆங்கிள் இருக்கு சார். ஆர்கே நகர்ங்கிறது கம்பேரிட்டிவ்லி ரூரல் அப்படிங்கிறது, பெரும்பாலும் படித்த விவரமான மக்கள் அதிகமா இருந்த கான்ஸ்டன்சி. இங்க வந்து 6 சட்டமன்ற தொகுதிகள் அப்படிங்கறத பார்க்கிறோம், கிராமங்கள் தான் உங்களுக்கு, சிதம்பரமும் சரி விழுப்புரமும் சரி, திருச்சி ஒரு அளவுக்குனாலும் அங்கேயும் ரூரல் இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவினுடைய கேடட்ஸும் தான் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு வருது கட்டமைப்பு ரீதியாக கூடுதலாக. அப்ப அந்த இதை அவங்க கன்சிடர் பண்ணலாங்கிறது தானுங்களே. அப்படி ஒரு பாருங்க, ரெண்டு சைடையும் சொல்லிட்டேன், இனிமே டெசிஷன் எடுக்க வேண்டியது மதிமுக விடுதலை சிறுத்தைகள் தான். சார், இப்ப நாமினேஷன் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க, இப்ப இதற்கு பிறகு சின்னம் கிடைக்கல அப்படின்னா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ஆல்ரெடி அவங்க சுயேட்சை அதாவது கட்சியினுடைய இதாதான் ஃபைல் பண்ணிருக்காங்க, திரும்ப உதயசூரியனுக்கு வர முடியாதுங்களா? ஏன்னா இட்ஸ் ஒன் டன், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அந்த கட்சிகள் தான் சிம்பிள் அலாட்மெண்ட், சிம்பிள் அலாட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த நேரத்துலதான் அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக தலைமை எடுத்த அலுவலகத்துல இருந்து கடிதம் வந்துருச்சுன்னா இவருக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லுவோம், மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் வந்துருச்சுன்னா அந்நேரம் அவங்களுக்கு வந்து அந்த சிம்பிள் கொடுக்கப்படும். பல சமயங்களில் போதாலும் நயனா நாயந்திரன் போனதும் நான் இண்டிபெண்டன்ட்னு சொல்லி முதலே நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டேன், தென்னையில் கொடுப்பாங்களோ இல்லையோன்னு அவருக்கு சந்தேகம். அதனால முதல்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டேன்டாரு, ஏன்னா அவர் கண்டெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் எந்த பிஜேபி கேண்டிடேட்டும் அங்கே இவரின் உயிர் நின்று ஜெயிக்க முடியாது. அப்போ வேற வழி இல்லாமல் கொடுத்துட்டாங்க, இவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் தானே பிஜேபி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி சொல்லி சிம்பிள் வாங்கிட்டார். அதனால அது மாதிரி இப்பயும் பண்ண முடியும், கடைசி நிமிஷத்தில் கூட பண்ண முடியும். சார், இப்ப எலெக்ஷனுக்கான பரபரப்பு அதாவது பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. எந்த லெவலுக்கு அப்படின்னா குளோபல் வார்மிங்க்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிறதுல தொடங்கி பல விஷயங்களை
பிரச்சார களங்கள்ல பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேல போய் நாங்க கோயிலுக்கு போய் நாங்க ஜெயிக்கணும்னு வேண்டல அப்படின்ட்டு அண்ணாமலை பேசி இருக்கிறார். மக்களுடைய நலனுக்காக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான எலெக்ஷனை நோக்கி வைக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க சார்? எலெக்ஷன் சமயத்துல கொஞ்சம் ஹியூமரும் இருக்க வேண்டாமாங்க, கொஞ்சம் தமாஷும் இருக்க வேண்டாமா? அது மாதிரி அது வந்து அண்ணாமலை அது மாதிரி தமாஷை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கணும். வேற என்ன செய்யிருக்காரு? இங்கே வந்து கிளைமேட் சேஞ்சு காரணம் திராவிட கட்சியோடைய ஆட்சி தான் ஒருத்தர் சொன்னார்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை இப்போ அவங்க அங்கே ஜெயிச்சு வந்தால் அதை குறைச்சிருவாங்களோ அந்த 1 டிகிரி 2 டிகிரி அதெல்லாம்? எம்ஜிஆர் கூட தான் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் போஸ்ட் கார்டுடைய விலையை குறைப்பேன். போஸ்ட் கார்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? சொன்னார், என்ன சொன்னாலும் நம்புவாங்க மக்கள்ங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அவருக்கு, அதனால சொன்னார். அவர் மேலே மக்களுக்கு அபரிதமான நம்பிக்கை இருந்தது அவருடைய வள்ளல் தன்மையின் காரணமாக. நல்ல மனுஷன், நமக்கு நல்லது செய்வார்னு சொல்லி நம்பினாங்க. அண்ணாமலை மேலே என்ன நம்பிக்கை இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் மக்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இன்னைக்கு வந்து பிரதம மந்திரி வந்து செத்தவங்களுக்கு, கோயம்புத்தூரில் வந்து செத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, போய் அஞ்சலி செலுத்துறாரு. இதுக்கு முன்னாடி எத்தனை தரம் தமிழ்நாட்டுக்கு வந்தார், அதில் எத்தனை தரம் கோயம்புத்தூருக்கு வந்தார், ஏங்க அந்நியாரில் அஞ்சலி செலுத்தலை அப்படின்னு சொல்லி நிச்சயமாக கேட்பாங்க. அதாவது மக்கள் விவரம் இல்லாதவங்க இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இந்த மேலவளவுங்கிற கிராமத்தில் வந்து ஒரு தப்பான ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருந்தது. என்ன நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா, அவங்களுக்கு கட்டுப்பாட்டில் உள்ள அது வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்குன்னு சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே வந்து நான் ஷெட்யூல் காஸ்ட் அதிகமாக இருந்தாங்க, இன்னொரு ஜாதியை சேர்ந்தவங்க அதிகமாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஒருத்தரை வந்து கேண்டிடேட்டாக நிப்பாட்டி வைப்பாங்க. நிப்பாட்டி வச்சு அவர் ஜெயித்த உடனே அவர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போய் கை லெட்டர் கொடுப்பாங்க, அவர் கையெழுத்து போட்டு போயிடுவார். அப்போ அது காலியாகவே இருக்கும். அவங்க ஐடியா என்ன, ஷெட்யூல் காஸ்ட் ஆளுங்க அங்கே பிரசிடெண்ட்டாக வரக்கூடாதுன்னு. அப்போ இதை தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் வந்து ஓபிஎஸ்ட்டை உங்கள் ஆளுங்கள்லாம் அதிகமாக இருக்காங்க, நீங்கள் போய் பேசுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்நேரம் நான் சொல்கிற மாதிரியே எக்ஸாக்டாக நடந்ததுன்னு இல்லை, ஆனால் நான் சொல்கிற தொனியில் தான் நடந்துச்சு பார்த்தவங்க சொன்னாங்க. அப்போ இவர் வந்து ஓபிஎஸ் வந்து போனபோது ஒரு சாதாரண இந்த மேலே ஒரு இடுப்பில் கச்சை ஒரு வேஷ்டி, 4 மூணு வேஷ்டியை கட்டிக்கிட்டு தோளில் துண்டை போட்டுட்டு மேலே சட்டை கூட போடாத ஒரு பெரியவர் வந்து இவர்கிட்ட வந்து கேட்டாராம், என்ன பன்னீர், என்ன விஷயம், என்ன, அவங்களாம் சொந்தக்காரங்க, அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அது பன்னீர் செல்வமும் அதுக்கு தெரியும் அவருக்கு, அவர் ரொம்ப உரிமையோடு தான் அவங்ககிட்ட பழகுவார். என்ன பன்னீர்ப்பா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இல்லை ஜனநாயக முறைப்படி பாருங்கள், ஒருத்தர் தேர்ந்தெடுத்து மற்றும் மறுபடியும் ரிசைன்மெண்ட் போயிட்டார், நாங்கள் ஜனநாயக ஆட்சி முறை இல்லாமல் போயிடும், அப்படி ரிசைன் பண்ணுறது சரியில்லையா அப்படின்னாராம். உடனே ஒரு பெரியவர் கேட்டார், அந்த பெரியவருக்கு படிப்பு மறுபடியும் சொல்கிறேன், 8 படிப்பு கிடையாது அந்த பெரியவருக்கு. அவர் கேட்டாராம், பன்னீர் எனக்கு ஒரு சந்தேகம், நீ தான் முதலமைச்சராக வந்த, 2 தரம் வந்த, பெரிய நீ ஏன் ரிசைன் பண்ண சொல்லி கேட்டார். உடனே அவருக்கு பதில் சொல்ல தெரியல, விருப்பத்துக்கு நீ ரிசைன் பண்ற, இங்க அந்த ஆள் அவர் விருப்பத்துக்கு ரிசைன் பண்ணிட்டாரு, நீ என்னது பேச போறேன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அந்த கேள்வி தப்புங்கிறது வேற விஷயம், இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது வேற. ஆனா எவ்வளவு இடக்கு முடக்க அவர் கேள்வி கேட்டாருன்னு சொல்லி பாருங்க. அவருக்கு என்ன ரொம்ப பிஏ படிச்சிருந்தாரா, எம்ஏ படிச்சிருந்தாரா? அதனால நம்ம ஜனங்கள்கிட்ட வந்து விவரம் இருக்கு, சந்தேகம் இல்லாம விவரம் இருக்கு. இப்படியெல்லாம் பேசி ஓட்டு வாங்க முடியாது. அந்த காலத்தில் இவர் காதலிக்கு நேர்மலை படத்தில் வந்து இவர் வேலை கேட்டு போராடுவார், ரவிச்சந்திரன் உயிருள்ளவரை வேலை கேட்டு போராடுவார். பொண்ணு வேலையா, உயிரை விடு, வேலை கிடைக்காது, வேலை மட்டும் கிடைக்காதும்பாரு. அது மாதிரி இப்படியெல்லாம் பேசுனா பேசிட்டு போ, ஓட்டு மட்டும் கிடைக்காதுன்னு தான் ஜனங்கள் சொல்லுவாங்க. ஜனங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு இவங்க பேச வேண்டிய பேச்சுக்கள் வேற பேச்சுக்கள் நிறையா இருக்கு. வாக்குறுதிகள் கொடுக்கட்டும், இதுவரைக்கும் சொன்ன வாக்குறுதிகளை என்ன செஞ்சுருக்கோம், செய்ய முடியலன்னா என்ன காரணத்தினால செய்ய முடியல, இந்த குறிப்பிட்ட பகுதியில் நாங்கள் வந்து நல்லது செஞ்சுருக்கோமா இல்லையா, இப்படியெல்லாம் பேசவே மாட்டேங்க எங்களை பிஜேபிக்காரங்க. அதுதான் எனக்கு அது சொல்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் பகுதிகள்ல எல்லாம் ரொம்ப மோசமாக நலிவடைந்து இருக்கிறார்கள். மேலாடை போடாம கேண்டிடேட் போய் நாமினேஷனை ஃபைல் பண்றாரு. டிமானிடைசேஷன்ல இருந்து ஜிஎஸ்டில இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் யார் கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறத பாஜகவினர் மறந்துட்டாங்களா? நம்ம அது அவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. மறக்கல, மறக்கடிக்க பாக்குறாங்க. இப்ப நான் சின்ன பையனா இருந்தபோது, எனக்கும் சின்ன பையன், ஒரு பையன் ரொம்ப புத்திசாலி பையன், அவன் என்ன பண்ணுவான், ஸ்கூல் போயிருக்கும் போது அவனுக்கு இன்னொரு பையனுக்கு ஆகாது, அந்த இன்னொரு பையன் தலையில் தடார்னு ஒரு கொட்டு வச்சு, நான் பக்கத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன், தடார்னு ஒரு கொட்டு வச்சுட்டு கொட்டு வச்சுட்டு அந்த பையன் அழ ஆரம்பிப்பான்ல. அவன் வீட்டிலேருந்து ரெண்டு பெரியவங்க வருவாங்க. இந்த பையன் என்ன பண்ண, கொட்டு வச்ச பையன் தன் தலையில் கை வச்சுட்டு ஆ அப்படின்னா, இவன் தான் கொட்டினவன், பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அது மாதிரி தான் பிஜேபி பண்ணுற காரியம்லாம் இருக்கு. எல்லா தீங்கையும் மக்களுக்கு விளைவித்து விட்டு இந்த மாதிரியெல்லாம் தீங்கு நடக்குதுன்னு கேட்டால் நீங்கள் தானே காரணம், அந்த தீங்கை ஆரம்பிச்சு வச்சது நீங்கள் தானே, ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக தான் போய் சொல்கிறாங்க. ஆனால் தமிழில் ஒரு பழமொழி உண்டு, கெட்டிக்காரன் பொழுது 8 நாளைக்கே அப்படின்னு, அதுவும் தெரிஞ்சுக்கணும்.
கண்டிப்பாக சார், ஒரு விரிவான உரையாடல். தேர்தல் சார்ந்த விஷயங்கள் இது வந்து வெறுமனே ரெண்டு ஃப்ரண்ட்டுக்கான தேர்தல் அல்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய அந்த ஐடியா ஆஃப் இந்தியா என்பதை தாண்டி இந்தியாவினுடைய டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அதற்கான அது எப்படி இதற்கப்புறம் இருக்க போகிறது என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல் அப்படின்ட்டு ஒரு ஆழமான அழுத்தமான பார்வை. உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் இணைந்து விரிவாகவும் செறிவாகவும் ஒரு உரையாடல். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். வணக்கம் புன்னைவளவன். வணக்கம்.